புலிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருந்தார்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்குது சாஸ்திரத்தில். அந்த மாதிரி தன வரவுகள் அதிகரிக்கிறதுக்கு, குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகிறதுக்கு, அதே சமயத்தில் வந்து அதாவது தனம் குடும்பம் வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தை பார்க்கணுங்கிறது சாஸ்திர விதி. அந்த மாதிரியான தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய இரண்டாம் இடத்துல இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக தடைகளை கொடுக்கும். எதிர்பார்த்த நேரத்தில் பணம் அப்படிங்கிறத விட எதிர்பார்த்த நேரத்தில் ஏமாற்றம் கிடைக்கக்கூடிய அல்லது தடைகள் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் குடும்பஸ்தானத்தில் இந்த குழிகள் இருந்தார் அப்படின்னா குடும்பம் அமைகிறதுக்கு தாமதமாகும், அல்லது குடும்பம் அமைஞ்சதுன்னு வைங்களே அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத அளவுக்கு தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள் இருக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும். பொதுவாகவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதாரணமாகவே கணவர் வீட்டை விட்டு வெளியில் போனார்னு வைங்களே, அதாவது உத்தியோகத்துக்கு போனார் அல்லது வியாபாரத்துக்கு போனார் அல்லது வேலை விஷயமாக போனார் அப்படின்னா எப்போ வருவார் அப்படின்னு ஏக்கப்பட வேண்டியதாக இருக்கும். மனைவி வந்து கணவர் எப்போ வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் கணவர் வீட்டுக்கு வந்த உடனேயே இவர் ஏந்த வந்தாரோன்னு நினைக்கிற அளவுக்கு சந்தர்ப்பங்கள் வந்து பாதகமாக மாறிடுது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி இருவருக்குள்ள அன்பு அப்படிங்கிறதோ இல்லை ஆறுதலான வார்த்தைகளோ அதிகமாக இருந்துகிட்டு இருக்காது. கணவர் செய்யக்கூடிய திறமையான விஷயங்களை நிறைய பேர் பெருமையாக பேசலாம், ஆனால் தன்னுடைய மனைவி வந்து ஆறுதலாக பேசணும் இல்லையா, அந்த மனைவி கிட்ட பெருமையோ அல்லது ஆறுதலான வார்த்தைகளோ அவ்வளவு எளிதாக கிடைக்காது. இரண்டாம் இடத்துல இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேன்மை கிடைக்கணும் இல்லையா, அந்த மேன்மைகள் அப்படிங்கிறது தடைபட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும். எந்த வயசில் உங்களுக்கு திருமணம் ஆச்சோ அல்லது உங்கள் கூட உள்ள நட்புகளுக்கெல்லாம் உங்கள் கூட திருமணம் ஆச்சுன்னு வைங்களே அவங்கெல்லாம் அடுத்தடுத்த வருஷங்களில் ஓரளவு முன்னேறி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் திருமணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் அதே நிலைமையில் தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். இருக்கிற நிலைமையிலிருந்து மேலும் மேன்மைக்கு வர்றோம், இருக்கிற நிலைமையிலிருந்து ஒரு புகழ் கிடைச்சது அல்லது பிரபல்யம் கிடைச்சது அல்லது சொத்து பத்துக்கள் கிடைச்சது அப்படிங்கிறத விட இருக்கிற நிலைமைகளை காப்பாற்றிக்கிறதுக்கே உங்களுக்கு சரியாக போயிடும். அதாவது உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சிந்தனை இதுவெல்லாமே நீங்கள் அடுத்த நிலைக்கு வர்றீங்க அப்படிங்கிறத விட இருக்கிற நிலைமையை காப்பாற்றிக்கிறதுக்கே சரியாக போயிடுது இந்த மாந்தி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால. அதே மாதிரி ஒருவருக்கு வந்து நம்ம வாக்கு கொடுக்கும் இல்லையா, அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தகுதி நமக்கு வேணும் அப்படின்னா இரண்டாம் இடம் வந்து உங்களுக்கு சுபக்கிரகத்தோடு இருக்கணும். அந்த இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழல். என்றைக்கு ஒருவர்கிட்ட சவால் விட்டு இந்த விஷயத்தை நடத்தி காட்டுறோம், இந்த விஷயத்தை ஜெயிச்சு காட்டுறோம்னு சொன்னோன்னு வைங்களே, அதில் நடத்தி காட்ட முடியாமல் ஜெயிச்சு காட்ட முடியாமல் தேவையில்லாத தடைகளும் தேவையில்லாத தாமதங்களும் ஏற்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான அமைப்பாக இருக்குது.